ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை நான்கு ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கை கறவேல் ஆளியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊலி முதல்வன் போல் மெய் கருத்து பாலியன் தோளுடை பற்பனா பன்கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் திருந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் மலை பொழிவதற்கு காரண கடவுளான கண்ணா உன் மலையாகிய குடையில் தேக்கி வைத்து கொள்ளாதே கடலில் புகுத்து நீரை முகந்து கொண்டு கம்பீர முழக்கமிட்டு ஆகாயம் முழுவதும் பரவி திருமாலின் கருமேனி போன்று நிறம்பெற்று மூங்கில் போன்ற அழகிய தோள்களையும் திருமாலின் வழக்கரத்தில் கொண்டு உள்ள சுதர்சன சக்கரம் போல் பிரகாச ஒளி வீசிக்கொண்டு அவனது இடக்கரத்தில் ஏந்தி கொண்டுள்ள சங்கின் சப்தம்போல் இடித்து முழங்கி அப்பரமன் கையிலுள்ள சாரங்கம் என்னும் வில்லால் எய்தப்பட்ட அம்பு மலைபோல் உலக மக்கள் வாழும்படியாகவும் நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராடவும் சரமாரியாக மலை பொழிய வேண்டுகிறோம் மாணிக்கவாசகர் வாசகர் அருளிய திருவாதாவூர் திருவாசகம் திருவெம்பாவை பாடல் நான்கு ஒன்னி திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே வின்னு கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னனுக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்தென்னி குறையில் துயலேறோர் ரெம்பாவாய் பொருள் ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்கள் உடைய எல்லா தோழிகளும் வந்துவிட்டார்களா என்றாள் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும் அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தவறுகளில் மருந்தாகவும் வேதங்களில் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளமுருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் நன்றி வணக்கம்